ஈரோடு அருகே விளை நிலத்தில் பால் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைவதை கண்டித்து 6 கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு பூந்துறை அருகே உள்ள ராசம்பாளையத்தில் தனியார் பால் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை விளை நிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. இங்கு பால் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைவதால் நிலத்தடி நீர் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கிராம மக்கள் வருவாய்த்துறையினரிடம் புகார் தெரிவித்திருந்தனர். எனினும் தொழிற்சாலை அமைவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை கண்டித்து இன்று ராசம்பாளையம், மந்திரிப்பாளையம், ராட்டை சுற்றிப்பாளையம், நஞ்சப்பம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 6 கிராமங்களில் உள்ள 400 வீடுகளில் கருப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம நுழைவு வாயிலில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்புந்துறை பேரூராட்சியில் ராசாம்பாளையங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே அமைய இருக்கிற ஒரு ரசாயன பால் தொழிற்சாலையை வேண்டான்னு சொல்லி நாங்கள் எல்லா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ரசாயன பால் தொழிற்சாலையானது ஒரு சிவப்பு கேட்டகரியில் வர்ற பால் தொழிற்சாலை, அதிக பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்கூல்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ஓடைக்கு பக்கத்துலேயும் இருக்குது. இது விவசாய நிலத்தில் அமைஞ்சிருக்கு, சுற்றி எல்லா நிலத்துலையுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சிப்காட் மாதிரியான ஒரு தொழிற்பேட்டைக்கு மாற்றிக்க சொல்லி நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் அவங்கவுங்க வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி எங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். இது வந்து பால் பண்ணைக்கு எங்களோட எதிர்ப்பு.